எனக்கு தகுந்த எல் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. கேளுங்க சாமி பார்க்கலாம். அருமையான விளக்கம், பெருமையான விளக்கம், யாருமே சொல்லாத விளக்கம். அதனாலதான் பதவி உயரும் போது பணிவு தேவைன்னா. ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பசித்திரு தனித்திரு விழித்திரு பானா தானா வீணா. பசியோட இருந்தாத்தான் பதவி கிடைக்கும்னா முதல் எழுத்து பானா. அதே நேரத்துல தனிமையா இருந்து சிந்திக்க கூடியவன் தனிமை, அதுக்கு தானா. விழித்திருக்கணும், என்னைக்குமே விழித்து கொண்டே இருக்கணுமா ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு, அதுக்கு கடைசி எழுத்து வீணா. ஆனா அந்த பதவிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பணிவு தேவை. ஆனா நீங்க ரொம்ப பணிகிறத பார்த்தாலும் ஒரு காரணம் இல்லாம பணிய மாட்டீங்கல. அதே சமயத்துல அழகா சொன்னீங்க நதிகளை பத்தி, அது இங்க இங்க விழுந்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. உலகத்தினுடைய கணக்கு அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லிக்கிட்டு போறேன். சுருக்கமா நான் இப்ப வர்றேன். துருவனாகப்பட்டவன் சின்ன பிள்ளை, அழகா சொன்னீங்க. அந்த துருவனாகப்பட்டவன் சின்ன பிள்ளை என்ன செஞ்சேன், இங்க இருந்து போய் கடவுளுடைய இடத்துல வந்து தாயம்மன் தந்தை மடியில உட்கார முடியலங்கிறதுக்காக துருவ நட்சத்திரமா மாறினேன். அதே நேரத்துல சொன்னது யாரு, நாரதர் தான் உபதேசம் பண்ணது. சிவனை வணங்கினானா மகாவிஷ்ணு வணங்கினானா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. ஆமா. நிஜமாவா? நிஜமாதான். அப்படியா? சரி இருக்கட்டும், நீ படிச்சது அப்படி இருக்க. நீ படிச்சதுன்னா அப்ப நான் போய் பேசுறேன். கேட்டா பிரகலாதன் சின்ன பிள்ளைதான். துருவன் நட்சத்திரம் அப்படின்னாலே துருவன் அப்படின்னாக்க அதுக்கு அர்த்தமே வந்து வேற. அது மாதிரி அது இருந்துட்டு போகுது. ஏன்னா உபதேசம் பண்ண வேணா கதை வந்து இன்னொரு உள்பட்டது. அது இருந்துட்டு போகுது அப்படின்னா நான் நம்ம பொய் சொல்ற மாதிரி, நீங்க எதாவது பூஜி பண்ற மாதிரி பேசுறீங்க. சிவனை தான் வணங்க நானே தவிர மகாவிஷ்ணு கிடையாது. பொய்யா உண்டாது, நிஜமா பொய்யா நிரூபிங்க. உண்மையை நான் சொல்றேன். அப்படிதான் இருக்கும்னா அது இருந்துட்டு போட்டு அப்படின்னா பூசி மொழிதுறீங்க. அப்ப எப்ப நான் பொய் சொன்ன மாதிரி என்ன நீங்க காமிச்சு கொடுத்தா பூசி மொழி கொண்டு போற மாதிரியும், துருவன் யாரை வணங்கினான், திருவனோட யாரு நீங்க படிச்சதை சொல்லுங்க பாத்துக்குவோம். சமயத்துல வந்து எப்படின்னா அமைதி படைக்க அமைதி பட, அதிரடி படைக்க அதிரடி பட, சமயத்துல தற்கொலை பட மாதிரி மாறிடும். தற்கொலை திருப்பி உசுரோட வர மாட்டீங்களா? நாங்க நினைச்சா கீழே போனா மேல வருவோம், மேல போனா கீழே வருவோம். ஆனா நீங்க கீழே போனா மேல வர முடியாது. சரி, உங்களுடைய கணக்கு வேற, என் கணக்கு வேற. ஏன் நீங்க பணிவா போறீங்கறத நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, வில்லு வளையுதுன்னா அடுத்து அம்பு வேகமா பாய போகுதுன்னு அர்த்தம். ஆட்டுக்கிடா பின்னால போகுதுன்னா முன்னால வந்து சீக்கிரம் முட்டை போகுதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல புலி வந்து பதுங்குதுன்னா அடுத்து பாய போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்க பதுங்கி பேசினாலும் உங்கள்ட்ட அறிவு இருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். சுட்டி காமிச்சோம் அப்படின்னா ஒரு இடத்துல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரினா வாழைப்பழத்துக்கு ஊசிக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? வேணா நான் கவி சொல்றேன். சொன்னது நீங்க. இல்லம்மா, வாழைப்பழத்துக்கு ஊசி நான் சொல்ல கிடையாது. வாழைப்பழத்துக்கு கவி இருக்கா இல்லையா? ஊசிக்கு கவி இருக்கா இல்லையா? இருக்கு. அது அப்படியே என்னுடைய பாணி என்னன்னு கேட்டேன்னா அப்படியே வச்சுக்கிட்டே போறது, அப்படியே வச்சுக்கிட்டே போறதுதான். இதை நீ சொல்லித்தான் ஆகணும்னு கேட்டேன்னா தான் அதுதான் தவறு சிக்கல். வீணுவாதான் சண்டை அப்புறம் நடிக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள். அதனாலதான் எப்படி எப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் தைரியம் உனக்கு அதிகமா இருக்கு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையா இருந்தவன் பூரா சாதிச்சிருக்கான், பெரிய பெரிய ஆலையே கூட. ஏன்னு கேட்டா சின்ன பிள்ளையா இருந்தா பிரகலாதன், அப்பேற்பட்ட பிரகலாதன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட அறிவோ நாராய நாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நான் போய் லீலாவதியினுடைய சிசுவில சொன்ன காரணத்தினாலதான் பத்தனா பிறந்து அன்னைக்கு தன்னுடைய தந்தை இரணியனை அழிக்கக்கூடிய அளவுக்கு, அன்னைக்கு நரசிம்ம அவதாரமாகப்பட்டதை எடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு ஏற்படுத்தினான்னா காரணம் என்ன? அவன் ஒரு சின்ன பிள்ளைதான். நீங்க சொன்னீங்களே திருவன், திருவன் ஒரு சின்ன பிள்ளைதான். அதே நேரத்துல அபிமன்யு என சொல்லக்கூடியவன் தான் இந்த மகாபாரதத்துல யாரும் உடைக்க முடியாத வியூகத்தை உடைக்க தெரியும். அப்படி உடைச்சு காமிச்சவன் யாருன்னா அவனும் ஒரு சின்ன பிள்ளைதான். இந்த சூரியனே வந்து கனி நினைச்சு சின்ன பிள்ளையா இருக்கும் போது தாய் வந்து கனி பொறுக்க போயிருக்காளே, சூரியன் அப்படி எழுப்பி வரக்கூடிய நேரத்துல சிகப்பா தெரியுது, இதுவும் ஒரு கனின சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்துலதான் ஆஞ்சநேயன் போய் அன்னைக்கு போய் கனியை பிடிச்சான். இது அப்படி கனியை பிடிச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த சூரியனே வந்து அன்னைக்கு வந்து சூரியன் பாட்டினான் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? பிடிச்சான். ஆமா, சூரியங்கிற கனியா ஆஞ்சநேய பெருமான் புடிச்சானா? சூரியன்கிறவன் வந்து உதிச்சு வரக்கூடிய நேரத்துல கனி மாதிரி தெரிஞ்சதுனால போய் புடிச்சான். புடிச்சானா? ஆமா, அதான் கதை. சரி, ஏன் இல்லங்கிறியா? இப்ப நீ என்னமோ ஏத்துற மாதிரி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பூசி மொழிகிட்டு நீ ஏன் போற? இது வீண் விவாதம் பண்றதுக்காக நம்ம வரல. நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன், உன்னுடைய விவரம் என்ன, என்னுடைய விவரம் என்ன அப்படிங்கறத பார்ப்பவர்கள் வந்து திருப்பு கூறணும். பேசி முடிக்க புரட்டா சீக்கிரம் பின்னாடி வரும்ல. வரணும், நீ வந்தா தானே நல்லா இருக்கும். வரணும்னு தானே நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டு பேரும் எப்படின்னு கேட்டா தராசு தட்டு மாதிரி. இப்ப நான் பேசும்போது பாறங்கிற தட்டு ஏன் பக்கம் இறங்கணும்,
நீங்க பேசும்போது உங்க தட்டு பாருங்கிற தட்டு, பேசும்போது உங்க தட்டு இருக்கல பாருங்கிற தட்டு, அது உங்க பக்கம் இறங்கணும். ஆனா இந்த தராசு தட்டுல நடுவுல இருக்கக்கூடிய முள்ளு யாருன்னு கேட்டா இந்த அறிவாளிகள். அந்த முள்ளு வந்து உங்க பக்கம் ஜாயுதா இல்ல கடைசியில ஏன் பக்கம் ஜாயுதா இல்ல நடு நிலைமையில நிக்கிதா அப்படிங்கறத கடைசியில தானே தெரியும். அதனாலதான் சின்ன பிள்ளையா இருந்தாலே நீங்க அறிவாளிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றேன். ஏன்னு கேட்டா உலகத்துல பார்க்க போனோம்னா ஒரு பெரிய அரச சபையில அரசர் கேட்டாரு, மந்திரியை கூப்பிட்டு கேட்டாரு, ஏப்பா கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், மூணு கேள்வியை கேட்டேன். அப்ப வந்து இந்த மந்திரிக்கு வந்து எதுவுமே தெரியல. என்னடா இது சிக்கலான கேள்வியா இருக்கு, கடவுள் எங்க இருக்காருன்னா நான் கூட்டி கொண்டாந்த காமிக்க முடியும், நாளைக்குள்ள பதில் சொல்லணும், இல்லைன்னா உன் தலையை சிறை எடுத்துருவேன்ட்டாரு, சிரசேதம் பண்ணிடுவேன். கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார், இது மூணுக்கும் விளக்கம் சொல்லணும்னு மந்திரி கிட்ட கேட்டேன். மந்திரி கிட்ட கேட்டவனா மந்திரி போய் வீட்டுல அழுக ஆரம்பிச்சுட்டாரு, புலம்பிட்டாரு, இவருக்கு தெரியல. அப்பத்தே அந்த சின்ன பிள்ளையா இருந்தது அவருடைய பேத்தி கூப்பிட்டு, தாத்தா எதுக்கு அழுகிறியன்னு. இந்த மாதிரி அரசர் பார்த்து கேட்டிருக்காருமா, கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கிறேன். அந்த இதுக்கு போய் நான் என்ன விளக்கம் சொல்ல முடியும்னு சொல்லும் போது இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு, தாத்தா கவலைப்படாதிய, கவலைப்படாம இருங்க, நான் போய் இதுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொன்னுச்சு. நீ எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அந்த புள்ள என்ன பண்ணுச்சு, அரச சபைக்கு இங்க இருந்து போனுச்சு. போன உடனே அந்த அரசன் என்ன செஞ்சாரு, என்னம்மா நீ வந்திருக்கிய, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அரசன் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன், நீங்க கேட்டது சாதாரண கேள்வி, அது எங்க தாத்தாலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானே சொல்லிடுவேன். என்ன நீ சொல்ல போற, நான் என்ன கேட்டேன், கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்கிய, ஆமா அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்படி நீயே சின்ன புள்ள பாவம், உனக்கு என்ன தெரியும், அடிய தெரியுமா நுனிய தெரியுமா, அந்த சின்ன பிள்ளைய பார்த்து அந்த அரசர் நினைக்கிறார், பாவம் நீ, உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. உனக்கிட்ட போய் நான் கேட்கலாமா கேள்வி, நான் கேட்க வேண்டிய ஆட்கள் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் சொன்னார். அப்ப சின்ன பிள்ளை நீங்க கேளுங்க அரசு, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்கேன், பதில் சொல்லுமா அப்படின்னு உடனே, அப்படியா பெரிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு, பாத்திரத்தை கொண்டு வந்து வச்ச உடனே இதை நிறைய பால் ஊத்துங்கன்னு. உடனே பாலை ஊத்திட்டாங்க, பாலை ஊத்துனோடனே இந்த அரசன்ட்ட கேட்டுச்சு, அரசே இந்த பாலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டுச்சு. பாலுக்குள்ள எல்லாமே இருக்கு, என்ன பாலை எடுத்தோம்னா அடுத்து தயிராகும், நெய் ஆகும், அது மோராகும், அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் அதுவும் அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இப்படி சொன்ன ஜடப்பட ஆரம்பிச்சிருச்சு, கொடுத்தாதான் அப்படி திரும்பி வர, நீ ஒண்ணு வருத்தப்படாத, நீ வரல வருத்தமே கிடையாது, நீ வரல கோயில் அள்ளி வச்சுட்டு போயிடறாங்க, எனக்கு அந்த பழக்கமா இருக்கு, ஒருவேளை நீங்க அள்ளி வச்சிருப்பீங்க யாரு, அதனாலதான் குத்துது உங்களுக்கு அப்படின்னு எல்லாமே இந்த வெண்ணெய் முதல் கொண்டு அதுக்குள்ளதானே இருக்கு. ஆமா அதனால இதுக்குள்ள இருக்க அரசே, ஒரு பாலுக்குள்ள இது இத்தனையும் இருக்கு, உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டுச்சு. அத்தனையும் அதுக்குள்ளதாமா இருக்கு, அந்த பாலுக்குள்ள எப்படி அத்தனை பொருளும் அடங்கி இருக்கிறதோ அது போல கடவுளாகப்பட்டவர் இந்த பாலுக்குள்ள எப்படி எல்லாம் கலந்திருக்கோ அது போல கடவுளாகப்பட்டவர் எல்லா இடத்துலையும் கலந்து இருக்கிறார் கடவுள்னு சொல்லி முதல் விளக்கம் அந்த புள்ள கொடுத்துச்சு. அப்ப இவர் கேட்டாரு, சரிமா கடவுள் எந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்டுச்சு. இவர் கேட்டவொடனே அந்த புள்ள சொன்னுச்சு, ஒரு தீபம் ஒன்னு ஏத்துங்க அப்படின்னு, ஒரு தீபத்தாகப்பட்டதை அப்படி எரிய விட்டு ஏத்தி விட்டாங்க. ஏத்த உடனே அந்த விளக்காகப்பட்டது அப்படி எரியும் போது இது எந்த பக்கம் பாத்துக்கிட்ட அரசே வந்து எரியுது அப்படின்னு கேட்க, கேட்டவொடனே அரசர் சொன்னார், அது எல்லா பக்கமும் தானே தெரியும் அப்படின்னு. அது மாதிரிதான் கடவுள் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான்னு ரெண்டாவது விளக்கம் கொடுத்துச்சு. மூணாவது, கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமா அப்படியா கொஞ்ச நேரம் நான் அரசனா இருக்கேன், நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்கன்னு, அப்படியா சரி அப்படின்னு இவர் இறங்கி வந்துட்டாரு. இந்த பொண்ணு போய் அரசு சபையில உட்காந்துச்சு. அப்படி சிம்மாசனத்துல ஏறி உட்காந்தவொடனே, அரசுல ஏறி உட்காந்தவொடனே ஒரு சில பேருக்கு வந்துடும்ல மண்டக்கணும், அந்த மாதிரி இவர் சிம்மாசனத்துல ஏறி இந்த குழந்தை உட்காந்துச்சு இல்ல, உட்காந்தவொடனே அப்பதான் சொன்னுச்சு, முதல்ல காவலாளிகளை கூப்பிட்டுச்சு, இந்த அரசனை பிடிச்சி முதல்ல சிறையில் அடங்கிருந்துச்சு. அரசனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நான் போய் சிறையில் அடையப்படுறதா, என்னமா காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இதைத்தான் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார், குப்பையை மேட்டை வந்து கோபுரமாக்குறாரு, கோபுரத்தை வந்து குப்பை மேடாக்குறாரு, அது போல இந்த உலகத்துல கீழே இருக்கிறவனை மேல கொண்டு வர்றாரு, மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வர்றாரு, அது மாதிரி கடவுள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இதுதான் சொல்லி மூணுக்கு விளக்கம் கொடுத்துச்சுன்னா, காரணம் என்ன, பெரிய மனிதரா இருந்தாலும் அவருக்கு தெரியாதத இந்த சின்ன புள்ள விளக்கம் கொடுத்துச்சுன்னா, அது மாதிரி உங்கள்ட்ட விளக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன், பெரிய மனுஷனா இருந்தாலும் அறிவாளியா நான் கருதுறேன். ஏன் பாண்டி தான் உங்களுக்கு தெரியுமா, அப்படித்தான் நீங்க சொன்ன மாதிரி தான் ஈரத்துணிய போட்டு கழுத்து இருக்கிற தெரியுமா, நான் ஈரத்துணியும் போதும் கழுத்து நெரிச்சு போட்டு, ஒரு சில பேர் திடீர்னு வெட்டி போடுவான், ஒரு சில பேர் திடீர்னு வெட்ட மாட்டான், அப்படி ஈரத்துணியை போட்டு கழுத்து அறுத்துக்கிட்டே இருப்பேன், அது வெளியில தெரியாது. அந்த மாதிரி என்னுடைய கதை தவறு நினைக்கப்படாது, அதே சின்ன பிள்ளையா இருந்தானே யார் அப்படின்னு கேட்டா, உலகத்துல பெரிய மனுஷன் கம்பன், ராமாயணத்தை எழுதினவர், உலகத்துல என்னென்னமோ சாதனை உடைச்ச ஒரு கம்பன், அப்பேற்பட்ட கம்பனே ஒரு சின்ன பையன் வந்து ஏமாத்துறான் இல்லையா, ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கம்பன் வந்து இங்க இருந்து போயிட்டு இருந்தாரு, போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் அப்பதான் கேட்டான், ஐயா உங்களை பார்த்தா பெரியவரா தெரியுது, நான் எனக்கு ஒரு விளக்கம் வேணும்னு கேட்டேன்,
ஏப்பா நீங்க சின்ன பிள்ளை எனக்கிட்ட விளக்கம் என்னப்பா கேக்குற அப்படின்னு இல்லங்க நான் மாடு வைக்கிறவன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு உடனே அப்படியா என்ன கேட்க போறா சொல்லு அப்படின்னாரு யாரு இந்த பெரிய மனுஷன் அப்பதான் இந்த சின்ன பையன் என்ன தெரியுமா செஞ்சா கையில குச்சி வச்சிருந்தான்ல மாடு மேய்க்கிற குச்சி அந்த குச்சியை வச்சு அப்படி தரையில ஒரு கிறுக்கு கிறுக்கி என்ன கிறுக்கி கிறுக்கி யாரு தரையில கிறுக்கி இந்த குச்சி நரக்காக போறாரு அது சொல்றாரு மறைமுகமா நான் கிறுக்காக போறேன் அப்படி கையில வச்சிருக்க குச்சினால இந்த தரையில அப்படி ஒரு கிறுக்கு கிறுக்கு சரி கிறுக்கா அப்ப தெரியுமா முட்டைக்கு சனி மூலம் தெரியுமா இல்ல புளியம் கொட்டைக்கு தான் உனக்கு சனி மூலம் கிறுக்கி காமிச்ச உடனே அப்பத்தான் இவன் கேக்குறான் கம்பன் கேக்குறாரு அப்பா என்னன்னு தெரியலையாப்பா ஏண்டா தம்பி நீ தரைய கையில வச்சிருந்த குச்சினால இப்படி கிறுக்கி இப்படி கிறுக்கி தரையில காமிக்கிறியே இது என்னன்னு எனக்கு தெரியலையாப்பான்னு சொன்னாரு அப்பத்த இந்த சின்ன பையன் சொன்ன ஐயா நான் கையில வச்சிருந்த குச்சி இது என் கைனால எழுதுன எழுத்து என் கையினால எழுதுன எழுத்து இது என் கையெழுத்து இதை கேட்கணுங்கிறது உன் தலை எழுத்துறான்னு விளக்கம் கொடுத்தேன் காரணம் என்ன சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவுக்கு வேலை கொடுத்தேன் அந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய காரணமா இருக்கணும் அப்படி நான் கேட்கக்கூடிய கேள்வி யாருமே கேட்காதான் வெண்தட்டு செந்தட்டு பொந்தட்டு அதுல உங்க அம்மாட்ட உள்ளது வெண்தட்டு தமிழ் தட்டு எனக்கிட்ட இருக்கிறது தமிழ் தட்டு அப்ப உங்க அம்மா கொடுத்த தட்டு தான் என்கிட்ட இருக்கு எனக்கிட்ட தட்டு தனியா கிடையாது சரிங்களா அதனால உங்க அம்மா தட்டு கீழே இறங்குறதும் கீழே இறங்காம மேல் நோக்கி இருக்கிறதையும் என் கையில தான் இருக்கு சரிங்களா அது ஒரு விஷயம் அப்புறம் சொன்னீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி ரொம்ப அறிவாரிமா அன்று பிரகலாதன் ஆகப்பட்டவன் வந்து நரசிம்மாவார் எடுக்க வைத்தான் மகாவிஷ்ணுவை எடுக்க வைக்க வச்சது யாரு நாரதர் மகரிஷி லீலாவதி வயிற்றுக்குள்ள அந்த அம்மா குழந்தை கற்பத்தில் இருக்க குழந்தை இருக்கும் போது இந்த அம்மா வந்து கதை சொல்றாரு நாராயணருக்குதான் வேற வேலையே இல்லை பொம்பளை எங்க இருப்பாள் அங்க போய் பொழப்பு நடத்துறா பொழப்பு இந்த பொழப்பு வேற அவங்க நடத்திக்கிறாங்க பேசுகிறா யோகிக்க வரலாம் செம்பத்துக்கு ஒழிச்சு வைக்கிறேன் கதையா ஐயோ பாவம் எங்களை வேற பாவம் பண்ணிக்க நீங்க பாவம் ஊரெல்லாம் சுத்தி ஏன் பேர் முத்தி உடம்புலாம் வத்தி வந்திருக்கு புத்தின்னு வந்து நிக்கிறிய ஒவ்வொரு இடமா போய் உங்களுக்கு கலகம் பண்ணிட்டு உங்க சிரசு வெடிச்சிடும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்காட்டி உங்க சிரசு வெடிச்சிடும் உங்க தலை தப்பிக்கிறதுக்காக உங்க பொழப்பு ஓடணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரா போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கிய இதுல நீங்க வந்து ஐயோ பாவனு கீரை இருத்தாப்புல சாரி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிய பாவம் அந்த பிள்ளைகள் சிறப்படைவதற்கு நீங்க காரணம் பிரகலாதப்பட்டவன் லீலாவதி வைத்து கருவிலே குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்க போய் எங்க பொம்பளை விட்டு தனியா இருக்க பொம்பளை விட்டு உமக்கு என்ன வேலை அங்க போய் உட்காந்து கதை சொல்ல பெண்ணாகப்பட்டவர்கள் கர்ப்பஸ்திரியாக இருக்கும் பெண்கள் தூங்கினாலும் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைகள் விழித்துக் கொண்டிருக்கும் அதனாலதான் அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இரணியாய நமக இரணியாய நமக இரணியா நமக இந்த ஊரெல்லாம் சொல்லணும்னு இருக்கப்ப அது மட்டும் நாராயண நமக ஓம் நாராயண நமக நீங்க சொல்ல அதை மட்டும் கேட்டு வெளியே வந்து நரசிம்மாவதான் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது பிரகலாதன் தான் எடுக்க வச்சது யாரு பெரியவங்க எந்த பிள்ளை வந்து எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் அவன் நல்லவனாவது தீயவனாவது அன்னையின் வளர்ப்பு சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளை நல்ல பிள்ளையாக அம்மா வளர்க்கிற விதம் இருக்கணும் சாமி பாவம் நீங்க அம்மாட்ட வளர்ந்துதான் உங்களுக்கு அம்மா பத்தி தெரியும் தாய் வயிற்றுலயே பிறக்காதவர் தான் தோன்றி தாய் வயிற்றுல கர்ப்பத்துல என்னமோ பிறந்து அந்த அம்மா உங்களை தூக்கி வச்சு தாய்ப்பால் கொடுத்த மாதிரி நீங்க பாவம் பேசிக்கிறீ உங்களுக்கு அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே பாவம் அப்புறம் நீங்க நாங்க மேலே போவோம் நாங்க கீழே வருவீங்க நீங்க கீழே போனா மேலேயே வர மாட்டீங்க உண்மை நாங்க அதான் இறந்து விட்டவன் மனிதன் பூமிக்குள்ளே போயிட்டா திரும்பி வேலை வர முடியாது ஆவா நாங்கள் செய்து வைத்த காரியங்கள் பூமியில இருக்கும் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் ஒரு கோயில கட்டி வச்சுட்டா பேர் வைக்கிறேன் இந்த வள்ளி வந்துச்சுப்பா நல்லா பேச்சு அந்த பிள்ளை ஞாபகமா நம்ம பிள்ளைக்கு வந்துச்சுன்னா வள்ளியோட பேர் வைப்போம் அப்படி கூட வச்சாலும் வைப்பாங்க ஆனா எங்க எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நாரதன் பேர் வைக்கிறேன்னு சொல்ல சொல்லும் ஐயா ஆனா வைப்பாங்க பத்து பேர் ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் அங்கிருந்து போட்டு கொடுக்க வந்துட்டு மாட்டேன் நாலு பேர் வளர்க்குற வந்துருக்கேன் முதல்ல இடத்த கழிவு அந்த இடத்துல உங்க பேர் நினைக்கும் அப்புறம் எங்க நீங்க அந்த போவோம் இங்க போவோம் இங்கேயே நீங்க வர முடியாது உங்களுக்கு நம்ம கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி உங்களை தான் எதுலையுமே சேர்த்து கிடையாது அப்புறம் நீங்க ஐயோ பாவம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அன்னைக்கு சொல்லுச்சு பாலுக்குள்ள எல்லாமா இருக்கு முட்டை அக்கு முட்டை இது எங்களுக்கு முட்டைக்கு சனி மூலம் தெரியுமா கொட்டை புளிய கொட்டைக்கு சனி மூலம் தெரியுமா பாலுக்குள்ள எப்படி அஞ்சும் இருக்கும் பாலை பக்குவமாக காய்ச்ச வேணும் மிதமான வெப்பத்துல அதுல பெற ஊத்தணும் அதுக்கு அப்புறம் தானே முதல்ல பால் இருந்தா தானே
பாடுக்குள்ள இருக்கா ஊத்துறத பத்தி என்கிட்ட பாலுக்குள்ள எப்படி வெண்ணெய் இருக்கு வெண்ணெய் வெண்ணெய் கரைஞ்ச வெண்ணெய் பாலுக்குள்ள எப்படி ஐயா வெண்ணெய் வரும் பக்குவமா அதை காய்ச்சணும் காய்ச்சின பின்னாடி மிதமான வெப்பத்துல ரொம்ப வெப்பத்துல பெரிய ஊத்துறானும் திறந்து போயிரும் வெப்பமே இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது வெப்பம் நல்லா காய்ச்சா பால் கெட்டு போயிரும்ல நாரி போயிரும் நாத்தம் எடுத்து போயிரும் அதனால என்ன பண்ணுவோம் பொம்பளை பக்குவமா காய்ச்சி அதை மதமான வெப்பத்துல நும்புட்டு பெற ஊத்துவான் பெற ஊத்துனா அதை கெட்டி தயிர் ஆயிரும் அது என்ன அப்ப பால் பால் வந்து காய்ச்சிய பின்னால் தான் அது தயிர் உரம் ஊத்துன பின்னாடி அந்த உரைக்கப்ப நமக்கு தேவைன்னா அதை மத்தா போட்டு நல்லா கரைஞ்சா நல்ல வெண்ணெய் ஏ வெண்ணெய் திரண்டு வரும் வெண்ணெய் பொம்பளை பத்தி எத்தனை வெண்ணெய் வெண்ணெய் திரட்டு வரும் அந்த வெண்ணெயை எடுத்து அப்படி என்ன பண்ணுவா தண்ணிக்குள்ள போடுவா வெளியில வச்சா கெட்டு போயிரும் அதனால தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை முருங்க வெண்ணெய் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு மனிதனாகப்பட்டவன் பக்குவப்பட்டால் தான் அவனுக்குள் தெய்வம் இருப்பான் அதான் உண்மை பக்குவப்படணும் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமா எல்லா பாலுக்களையும் வெண்ணெய் எடுக்க முடியுமா வெண்ணெய் எடுக்க முடியுமா ஒரு தடவை நான் ஓரம் தான் நான் சொல்லுவேன் பக்குவப்படுத்தாதான் பாலுக்களை எடுக்க முடியும் பக்குவம் இல்லாத பாலுக்களை எங்க ரொம்ப திறமசாலி ரொம்ப பெரிய ஆள் தான் நீங்க அடியும் தெரிஞ்சவர் நுனியும் தெரிஞ்சவர் தான் நான் வேணா ஒரு மத்து தர்றேன் ஒரு பாலை கொண்டாங்க காய்ச்ச பத்தாம கொண்டாந்து கொடுப்ப வச்சு கடைஞ்சு இந்த வெண்ணெய் எடுக்கிறான்னு பார்ப்போம் எப்படி நேரம் எடுக்க பக்குவம் இருக்கணும் ஒரு மனிதனாகப்பட்டவன் பக்குவப்படணும் பக்குவப்பட்டானா அவன் இறைவனை பார்க்க முடியும் சந்திக்க முடியும் பக்குவப்பட்டான் என்று துருவன் பக்குவப்படுத்தியது தாங்கள் எனக்கிட்ட யாரு கிட்ட கொக்கி வச்சிருவேன் நான் பேசுறது பொய்யின்னு துருவனாகப்பட்டவன் யாரு உங்க அப்பா பிரம்மா பிரம்மாவோட பிள்ளவா சவரூவை சுயம்பு மனு இது எந்த புராணத்துல எந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு போக முடியும் பொய் பேசுபவள் நான் அல்ல ஐதாரத்தை புசி பொய் பேசுறோம்னா கடைசி காலத்துல சோறு கிடைக்காது பொய் கூட கிடைக்காது அதான் உண்மை சுவயம்பு மனு சவரூபை இது பிரம்மனின் பிள்ளைகள் அது மனுவில் இருந்து தோண்டிதான் நீங்க மனிதர்களுக்கு மனிதர்கள் பேர் வந்துச்சு சரிங்களா எனக்கு இந்த கொக்கி ஓட்டுதான் பேசி பழக்கம் கிடையாது படித்தது திருத்தமாக தெளிவாக சொல்லிதான் பழக்கம் மனிதர்களுக்கே மனிதர்கள் பேர் வந்துச்சு இதை கேட்டு நீக்கெல்லாம் ஒன்றரை மணி நேரம் நான் அப்படிப்பட்டவள் அல்ல மனிதர்களுக்கு மனிதர்கள் பேர் வந்தது எதனால் மனுவில் இருந்து தோன்றியதால் பிரம்மரின் பிள்ளைகள் சதரூபை சுயம்பு மனு அவங்க பிள்ளைதான் ஒருத்த உத்தான பாதன் அப்ப என்ன வேணும் பிரம்மனுக்கு பேரன் அந்த உத்தான பாதனுக்கு ரெண்டு பொண்டாட்டியா சமி நல்லா இருக்காங்களா 52 சொல்ல வந்தேன் ஏன் கோச்சுக்கிறீங்க ஏமா நீங்க ரெண்டு பொண்டாட்டி கட்டிருக்க மாதிரி இதை நேரம் வெளியே சொல்ற மாதிரியா ரெண்டு பொண்டாட்டின்னு சொன்னேன் உங்களுக்கு 52 அந்த ரெண்டு பொண்டாட்டில சுருதி சூநீதி ரெண்டு பேர் பேர் மூத்தவளாகப்பட்டதுக்கு ஒரு பிள்ளை இரண்டாவதுக்கு ஒரு பிள்ளை இந்த மூத்தவாரம் தான் வீட்டுல இருப்பா அரண்மனையில இந்த ரெண்டாவது தாரமும் அந்த பிள்ளையும் வெளியில இருக்கும் அப்பதான் மூத்தாரத்து பிள்ளை மடியில உட்காந்து அப்பையிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் யார உத்தாதன் பாதம் இல்ல அப்ப இந்த சின்ன பையன் ரெண்டாம் தாரத்து பிள்ளை தான் துருவன் அது ஓடி போய் மடியில உட்காப்ப மூத்தாரம் முடிச்சு தள்ளி விட்டுருவான் போடா போடா டேய் போடா நீ எல்லாம் ஒரு ஆள் கிரிக்கிங்க நான் இங்க கதையில சொல்றேன் நான் நான் வரையா போடங்கிறேன் உனக்கு தந்தை உத்தான பாதன் தான் ஆனால் நமக்கெல்லாம் தந்தை ஒரு கடவுள் மகாவிஷ்ணு அவனை நோக்கி தவம் இருப்போ அப்படின்னு பச்சை புள்ள பால் மண்ணு அனுப்பிச்சு விடுது போடா போடாங்கிறன்ல அனுப்பிச்சு காட்டுக்கு அனுப்ப அப்பதான் போய் பிள்ளை தைரியமா உட்காந்துனே
உள்ளபடியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. அங்க போறாரு இவரு. என்னடா என்னடா தனியா உட்காந்துருக்க என்னடா என்னடா நீங்க வேற சுதியோட பேசுறீங்க. நான் என்னடா சொன்னேன் என்னடா விட்டிக்கிற சொன்னாரு. அப்படின்னு கேட்டேன்னா நான் எங்க அப்பா மாதிரி என்னால உட்கார முடியாது. நான் தந்தையை பார்க்க வேண்டிய எல்லோருக்கும் தந்தை அப்படியா. அப்பதான் நீங்க மந்திரத்தை சொல்றீங்க வாசுதேவாய நமக அப்படிங்கிற. வாசுதேவாய்ங்கிறது யாரு யார குறிக்கும். அப்பதான் மகாவிஷ்ணு வந்து காட்சி கொடுக்குறாரு. மகாவிஷ்ணு மடியில உட்கார வச்சுக்கிறாரு. துருவன்கிற நட்சத்திரம் பதவியை கொடுக்குறாரு. ஆஞ்சநேய பெருமான் பறந்து போனாராம். எங்க போனாரு போனார் உண்மைதான். ஆஞ்சநேய பெருமான் யாரு சிவனுக்கும் சக்திக்கும் குரங்கு வடிவத்தில் இருக்கும். குரங்கு வடிவத்துல இருக்கும் போது வந்தவர் தோன்றியவர். எங்க ரெண்டு இரவு திருவரும் இணைய அதை கொண்டு போய் அந்த அம்மா அஞ்சாதேவி கையில் உள்ள அந்த அம்மா சாப்பிட்டு போனதே அது எல்லாருக்கும் தெரியும். இந்த கதை அது பாக்குது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகு சாமி லட்சணம் பொருந்திருக்கும். பாக்குறது அவ்வளவு லட்சணம். ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்றாரு அப்படி பாக்குறாரு. காலையில அதிகாலை எழுந்திரிச்சு சொன்னேன் அப்படியே தக 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 தகன்னு இருக்காரு. அப்படியே பார்த்தனும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். தக 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 தகன்னு அது மாதிரி சக்கச்சவே இருக்காரு. பாத்துச்சு புள்ள இவ்வளவு அழகா இருக்கு. இதை எப்படியாவது நம்ம கொண்டு போய் படிக்கணும்னு வாயு பகவான் இல்லையா அப்படி வாயு புத்திரன் இல்லையா வாயு கொண்டு வச்சவர் இல்லையா வேகமா பறந்து போக. அப்பதான் தேவேந்திரனாகப்பட்டவன் பாக்குறாரு. அடடா புள்ள அப்படி ஒண்ணு தெரியாம போய்கிட்டு இருக்குது. யாருகிட்ட போகுது சூரிய பாட சுட்டு எரிஞ்சு சாம்பல் ஆக்கி விடுவானே அவன் இவனை எரிஞ்சு விடுவானே அப்படின்னு தேவேந்திரன் வச்சு தன்னுடைய வஜ்ராயத்தை வைத்து தாக்க அங்க இருந்து புள்ள மயங்கி கீழே விழுந்துரு. அதனாலதான் சுந்தர இருந்த ஆஞ்சநேய பெருமான் இந்த தாவையாகப்பட்டது ஒதுங்கி அந்த தாவடை ஒதுங்கி ஆஞ்சநேய பெருமான் நம்ம காட்சி கொடுக்கணும். இது கதையின் சாராம்சம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு எப்படியாவது வள்ளிய பார்த்தேன்னு வந்தது நீங்க. நானும் அவங்கள தேடி வந்தேன் அந்த சபையில வந்து பிரம்மா நார்வையை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இல்லையே. நீங்க தான் அங்கிருந்து வந்து மெனக்கட்டு வள்ளியை பார்க்கணும்னு நினைச்சீங்க. அப்ப இந்த வள்ளி இந்த இடத்துக்கு தேடி வந்தது நீங்க. வெண்ணேன்னு நான் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீ ஒரு அறிவாளியா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்ல. அதே வெண்ணெய் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா அந்த அஞ்சு பொருள் பால்ல இருக்கு. இந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடியது என்ன பால் வந்து காய்ச்சணுமா. முதல்ல உனக்கு அறிவு இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவியா. பாலை காய்ச்சினா தான் தயிர் வரும் வெண்ணெய் வரும் இது எங்களுக்கு தெரியாதா. அது ஆக மொத்தம் இருக்கிறது இதுக்குள்ள பாலுக்குள்ள இருந்தா நான் சொல்றேன் இதுல இருந்தா வினய மாட்டீங்களா. நீங்க நீ வீட்டுல பால் காய்ச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும் பாவம் இருக்கட்டும். அதே சமயத்துல பார்க்க போனோம்னா பாலுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கு தயிர் இருக்கு வெண்ணெய் இருக்கு. அந்த தயிர் ஆகப்பட்டது வெண்ணையா மாறும் வெண்ணெய் ஆகப்பட்டது நெய்யா மாறும். இப்படி ஒன்னொன்னு ஒன்னொன்னா மாறுதா இல்லையா. அதே நேரத்துல ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் மாறாது. என்ன ரெண்டு பொருள் இந்த அஞ்சு பொருள்ல மோர் ஆனுச்சுன்னா மோரும் மோர் தான். நெய்யா மாறுச்சுன்னா நெய் நெய் தான். இது ரெண்டு மட்டும் மாறாத பொருள். அதனாலதான் அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை பழமொழி. இதை கொஞ்சம் எட்டி பிடிப்பாங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அப்பத்தான் சிவபெருமானிடத்தை போய் சொல்லி அவங்களை அழிக்கணுங்கிற காரணத்தை நான் சொன்ன காரணத்தினாலதான் சிவபெருமானாகப்பட்டவர் முப்புற அசுரர்களை அழிச்சு காமிச்சாரு. அதுக்கு காரணமா இருந்தவன் யாரு நாரதர் நான். அதே சமயத்துல யாருமே அழிக்க முடியாதவன் ராவணன். அப்பேற்பட்ட ராவணன் என்ன செஞ்சான் தன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே ஒன்பது நவக்கிரகத்தை நவக்கிரகம் அவர் தான் சொல்லிக்கிறாரு. யாரு ரெண்டு பேரும் மூஞ்சிய காமே யார பார்த்தா அப்படி தெரியுதுன்னு. பயம்னா என்ன பயம் மனதுக்குள்ள இருக்கக்கூடியது. பயம்னா என்ன மனதுல இருக்கக்கூடியது. உண்மை பார்த்து இறக்கைய நான் பயப்பட வேண்டும். அப்படியா மனதுக்குள்ள பயமே இல்ல. நாலாம் ஜாதின்னு இருக்கு அச்சம் மடம் நானும் பயிர் பண்ண அப்படின்னா அர்த்தம் என்ன பயப்பட மாட்டேன்னு சொன்னியே. அப்ப நீ பொம்பளையே கிடையாதுங்கிறேன். பயப்படுறவதான் பொம்பளை. அச்சமடம் நாணம் பயிர்ப்புங்கிறத பொம்பளைக்கு தான் சொல்லியிருக்கான். அச்சம்னா என்ன தெரியுமா அச்சம்ங்கிறது தான் பயம். மடம்னா என்ன தெரியுமா அச்சம் மடம். மடம்ங்கிறது வந்து தெரிந்தும் தெரியாமல் இருத்தல். நாலு பேர் முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு அந்த வந்து விஷயம் தெரியும். இவன் முன்னால் புதுக்கிட்டு இதுக்கு வந்து விளக்கம் இதுதாங்கன்னு வந்து சொல்லிட மாட்டா. தெரிந்தும் தெரியாமல் இருத்தல் அதற்கு பேர் தான் மடம். அச்சம் மடம் நாணம்னு சொன்னான். நாணம்னா வெக்கம். அதே நேரத்தில் வெக்கம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். வெக்கம் எங்கே இருந்துச்சு. இரும்பு வந்து கோணலாக இருக்கணும். இரும்பு கோணலாக இருந்தாலும் யானை அடக்காமல் விடுமா. ஏமா விடாது. கரும்பு கோணலாக இருக்கும் இனிக்காமல் போகுமா போகாது. நரம்பு கோணையும் போச்சு உடம்பு போச்சுன்னா நம்ம செய்யலாம். எல்லாம் மதுரை வீரன் செய்யணுட்டு போகிறத விட்டு விட்டு உடம்புல அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு என்ன பார்த்து சொல்கிறேன். நான் யார் சாமானியப்பட்ட ஆளா. எத்தனை பிள்ளைய குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். 52 மனைவி 52 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் சாதாரண விஷயமாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிய. நானா கல்யாணம் பண்ணேன். என் ஆண் அழகா பார்த்தாங்க. வெளியில சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு. இதை பிடிச்சி தூங்கினாங்கல்ல காலை பிடிச்சி அதனால வாழ்க்கை கொடுத்தனா இல்லையா. 60 குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கேன்.
நீ எல்லாம் ஆறு புள்ள வெத்து எடுக்க முடியுமா உன்னாலே? சேட்டை இருக்க உனக்கு முத. ஆமா, 60 புள்ளைய நான் பெத்து எடுத்திருக்கேன் அப்படின்னா எவ்வளவு நேரங்க? 3 1/4 நாளிகையில 60 புள்ளைய பெத்து. அப்ப எவ்வளவு நேரம்? 3 1/4 நாளிகை 1.5 மணி நேரம். என்ன இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க. என்ன ஒரு 2 கிராமத்தை உருவாக்கி ஓட்டு 5000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கேன். நல்ல நல்ல திட்டம் கிடையாது. நீ பேசுற பெருமையா தான் பேசுற. இப்ப நானும் உன்னை பார்த்து கேட்கலாம். பாக்கால கட்ட கழுதைய போக்கல விட்டு திருப்பிடான்னா, பாக்கால கட்ட கழுதைய போக்கல விட்டு திருப்பிடான்னா அர்த்தம் என்ன? ஒரு கழுது அருமையான கழுதையா இருந்துச்சு. இந்த கழுதையாகப்பட்டது என்ன பண்ணுச்சு? தினமும் ஒருத்த என்ன பண்ணா, உப்பு மூட்டை ஏத்தி உப்பு மூட்டை ஏத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கழுதை ஒழுங்கா தான் இருந்துச்சு. யாரோ சொல்லி கொடுத்துட்டோம், வேற கழுதை சொல்லி கொடுத்துருக்கு. அத வாக்கால கேட்டுருச்சு. வாக்கால கட்ட கழுதைய இப்ப பார்த்தா போக்கல விட்டு திருப்பிடான்ட்டான். இது என்ன பண்ணுச்சு? உப்பு மூட்டை ஏத்தும் போது இன்னொரு கழுதை சொல்லி கொடுத்ததை வச்சு தினமும் உப்பு மூட்டை ஏத்துறேன் ஜனமா இருக்கணும்னு. நீ ஒன்னும் செய்யாத, தினமும் ஏத்துறானா இல்லையா? ஆத்துக்குள்ளதானே தாண்டி போறான். ஆத்துக்குள்ள தாண்டி போகும்போது நீ அப்படியே முழுகிடு. முழுகி குளிஞ்ச உடனே உப்பாகப்பட்டது கரைஞ்சு போயிடும். அப்புறம் அவன் உப்பு மூட்டையே ஏத்த மாட்டான்னு ஒரு கழுதை சொல்லி கொடுத்துருச்சு. இந்த கழுதை சும்மா இருக்குமா கேட்டுருச்சு. அப்படியான்னு சொல்லி இவன் உப்பு மூட்டையே ஏத்தி வைக்க ஆத்துக்குள்ள வந்த உடனே இவங்க குளிஞ்சுக்கிறது. குளிஞ்ச உடனே உப்பெல்லாம் கரைஞ்சு போயிடுறது. இவன் ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தேன், ஆகா இந்த கழுதையை விட்டு வச்சோம்னா சரியா வராது. என்ன நம்மகிட்டே சேட்டை ஒண்ணுத, நம்மளே சேட்டை பிடிச்சாது, நம்மகிட்டே சேட்டையா? சேட்டையை ஒடிக்காம விடக்கூடாது அப்படின்னு இவன் பார்த்தேன். உன் சேட்டையை ஒடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி, உப்பு மூட்டை ஏத்தனா தானே நீ குடிக்கிற, வா இன்னைக்கு உனக்கு பஞ்சு மூட்டை ஏத்தனேன்னு நல்லா ஏற்றி வச்சுட்டான். பஞ்சு மூட்டை ஏத்தனவுன்னு இவன் பஞ்சு மூட்டை, ஆகா இன்னைக்கு கணம் இல்லாம இருக்கு அப்படின்னு போனவங்க அந்த ஞாபகத்திலே போய் குடிச்சுட்டாங்க. குனிஞ்ச உடனே பஞ்சு வந்து நல்லா தண்ணியை இழுத்துருச்சு. பஞ்சு தண்ணியை இழுத்த உடனே என்ன ஆனிச்சு? பஞ்சு அதிகமாக தண்ணியை இழுத்தா கணம் அதிகமாயிரும். கணம் அதிகமான உடனே ஆத்தோட ஆத்தா அந்த கழுதையும் போணுச்சு, பஞ்சு மூட்டையும் போயிடுச்சு. அப்படி வாக்காள கட்ட கழுதையும் இவன் போக்களை விட்டு திருப்பினான். அந்த மாதிரி கழுதைங்கிறதுக்கு 1000 கதையை இப்போ நானும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆம்பளையான்னு கேட்டவன் யார் கேட்டா? ஊர்வசி கேட்டா அர்ச்சுனனை பார்த்து. அர்ச்சுனன் தேவலோகத்துக்கு போனேன். தேவலோகத்துக்கு போன உடனே இவன் பார்த்து ஆசைப்பட்டா. இவன் ஆசைப்பட்ட உடனே அர்ச்சுனன் பார்த்தேன், அம்மா நீ எனக்கு அம்மா மாதிரி, நான் உனக்கு மகன் மாதிரி, இதுல தெரியல என் மேல உனக்கு நோக்கம் வரலாமா அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். கேட்டாலா இந்த பொம்பளை கேட்கல, என் ஆசைக்கு நீ இணங்கணும்னா இணங்கி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே இவன் எவ்வளவோ எடுத்து சொன்னான் கேட்கல. அப்பத்தான் பார்த்தா உனக்கு குஷ்டம் உண்டாக கிடவது, வெண் குஷ்டம் உண்டாக கிடவதுன்னு சாபத்தை கொடுத்தா. வெண் குஷ்டம் உண்டா, அது வந்து ருக்குமாகுதான். உனக்கு நீவாக பட்டனே, அதாவது ஆணிலையும் சேர்த்து இல்லாம பெண்ணிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவது அப்படின்னு சொல்லி, ஆம்பளையிலையும் சேர்த்து இல்லை பொம்பளையிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவு 9 சொல்லுவாங்க சுருக்கமா சொன்ன. ஆக கிடவுன்னு சாபத்தை கொடுத்தா. சாபத்தை கொடுத்தவனே அவன் தடுமாறி நின்னான். தடுமாறி நின்ன மறுபூச்சனம் கேட்ட காரணத்தினாலதான் அப்பவும் திருமாமனுக்கு 1 வருஷம் அதை நீடிக்கும்னு சொல்லி அஞ்ஞான வாசத்துல வந்து புறகநிலைங்கிற பெயரோட அர்ச்சனை இருந்தேன். அன்னைக்கு 9 போனேன், ஆம்பளையா இல்லாம பொம்பளையா இல்லாம போனேன்னா அதுக்கு காரணம் இருக்கு, கதை இருக்கு. எல்லாரும் நல்லா பேரும் போல எழுந்திருக்காங்க. அதனால 2 பேரும் ராசியா போயிருங்க. நீங்க நாரதரா பாடுங்க. போடி அப்படின்னா 1000 விளக்கம் சொல்லுவாரு பழனியப்பேன். போடா அப்படின்னா 1000 விளக்கம் சொல்லும் ஜெயலலிதா. அதை நாங்க ரசிச்சிருக்கோம். நீங்க வந்து அதை மனசுக்குள்ள வேதனையா நினைச்சுக்கிறாங்க. உங்களை சொல்றதை வந்து உங்க நாரதரா உங்க எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க நினைங்க. உங்களை சொல்லும் போது வள்ளியத்தை அவர் சொல்றாரு நீங்க நினைங்க, சாந்தி சிறிய சொல்றாரு நினைக்காதீங்க, நீங்க முத்தப்பா சொல்றாரு நினைக்காதீங்க. 2 பேரும் வந்து உங்க பெர்சனல் லைஃப பேச வேணாம். சமாதானமாக நல்லபடியாக நீங்கள் மாலை மாற்றுறது வரைக்கும் அழகாக பேசி நல்ல விளக்கம், அருமையான கதை சொல்கிறீங்க, அருமையான விளக்கம். இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. 2 பேர்ட்டுமே அருமையான திறமை இருக்குது. இதை வந்து நீங்கள் பால்படுத்திட வேணாம். அதனால 2 பேரும் ராசியாக நீங்கள் கதையை பேசுங்க, பாட்டை பாடுங்க. நீங்கள் அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க, விளக்கம் சொல்லுங்கள். விதண்டவாதம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் அதை வந்து நீங்கள் வேறு மாதிரி அர்த்தம் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதானே உண்மை? எல்லாரும் இதானே? நீங்கள் 2 பேரும் பண்ணது வந்து எங்களுக்கு வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு இறங்கி போகும்போது 2 பேரும் சகோதரன் சகோதரியாக தான் போகணும். மேடைக்கு வந்தாச்சுன்னா வள்ளி நாரதன் அந்த மாதிரி நடிங்க. இன்னும் நாங்கள் பார்க்கணும். இனிமேல் இன்னொரு நாடகத்தை உங்கள் 2 பேரும் வச்சு போடணுமா நான் ஆசைப்பட்றேன். உங்கள் 2 பேரையும் காந்தி 2 பேரும் கேட்டுக்குங்க. இந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் ஐயனார் ஐயா வந்தார். இது என்னுடைய நாடகம், நானே கூட்டியாந்து 2 பேரும் கைகளை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ பார்க்குறவங்க என்ன பாங்க, இப்படிதான் நடிப்பாங்க? ஒரு கொஞ்சம் நம்ம சங்கத்துக்கு மரியாதை குறைச்சேன். 2 பேரும் திறமையானவர்கள், 2 பேரும் படித்தவர்கள், நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. சொந்த மரியாதைக்குரிய நமது தலைவர் சொன்ன மாதிரி சொந்த கருத்துக்களை வச்சுருந்தாதீங்க. நாரதராகவும் வள்ளியாகவும் நினைத்து பேசுங்க.
பகைவர்களை வெல்ல முடியலன்னு கேட்கும்போது முருகனாகப்பட்டவன் கவலைப்படாத உனக்கு நான் வாழ்க்கை தர்றேன்னு சொல்லி நீ என்ன செய்யறான்னு சொன்னா உன்னுடைய உரத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்களை எடுத்து கொண்டு போய் நீ விட்டாரு அந்த தாமரை மலரை எரிஞ்சு என்ன அதுவே வேறாக மாறி அந்த படைகளை பூரா அழிக்கும்னு சொல்லி படைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான் குமர குருபரர் என்ன சொல்லக்கூடியவர் ரொம்ப நாளா பேசாமே இருந்தாரு அப்படி பேசாம இருந்தவரை சிறுவயதுல இருந்து திருச்செந்தூர் என்ன சொல்லக்கூடிய இடத்துல 45 நாள் தாய் தகப்பை கொண்டு போய் வச்சிருந்தாங்க அப்ப 50வது 46வது நாள் நாங்கள் கடல்ல மூழ்கிடுவோம்னு சொன்ன காரணத்தினால 46வது நாளுக்கு முன்னாலே முருகனாகப்பட்டவர் சென்று திருநீரை கொடுத்து மாலையை சூடி அவரை பேச வச்சு பெருமை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகனுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் ஏன்னு கேட்டா தமிழ் கடவுள் இல்லையா முருகன் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுத எழுத்து 1 உயிர் மெய்யெழுத்து 216 ஆக மொத்தம் எதுக்காக சொல்றேன்னா இவ்வளவு தூரம் எனக்கும் முருகனை பத்தி தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வர்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அப்பேற்பட்ட தமிழுக்கு என்ன பெருமை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா மொழிகள்ல எத்தனை வகை மொழிகள் உண்டு அதில் எடுத்துக்க போனோம்னா முதல்ல கிரேக்கம் அடுத்து லத்தீன் அடுத்து ஈப்ரு அடுத்து சமஸ்கிருதம் அடுத்து சீனா அடுத்து ஆகப்பட்டது தமிழ் இந்த தமிழுக்குன்னு ஒரு சிறப்பு அதனாலதான் சொல்லுவேன் விண்ணில் உள்ள தேவருக்கு கடல் அமிர்தம் போலே மண்ணில் உள்ள மாந்தருக்கு தமிழ் அமிர்தம் ஆகும் அப்படின்னு தமிழுக்கு பெருமை கொடுத்தேன் இதற்கு மேல சொல்ல போனோம்னா எங்கள் வளமும் எங்கள் வள நலமும் மங்காத தமிழ் என்று சங்கேனை முழங்கு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு உலகத்துல பெருமை கொடுத்தேன் அதே சமயத்துல பார்க்க போனோம்னா செந்தமிழ் நாடனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாய்கிறது காந்தி நிலை எங்கள் தந்தைய நாடனும் பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு சொல்லி தமிழுக்கு பெருமை கொடுத்தாரு யாரு முண்டாசு கட்டிய மூத்த புலவன் பாரதியார் என்ன சொல்லக்கூடியவர் செந்தமிழ் நாடனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாய்கிறது காந்தி நிலை எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைனாரு வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் செய்யும் அரம்பையர் போர் இளம் கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு அப்படின்னு உலகத்துல சொன்னாரு காவிரி தென்பெண்ணை பாலாறு என கண்டதோர் வையை புறநதி என மேபிய யாரும் பல உண்டு என மேபின் சுழித்தடும் தமிழ்நாடு அப்படின்னு பெருமை கொடுத்தாரு நீலத்திரை கடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவஞ்சை குமரியில்லை வட வாழவன் குன்றம் மீதிரில புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரு வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை எல்லும் சில பதிகாரம் என்றோர் மணி யாரம் படுத்திட்ட தமிழ்நாடுன்னு சொன்னாரு விண்ணை அடிக்கும் தலையமையும் முடிச்சிடறேன் அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் இப்போ ஏற்பட்ட கணவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நல்லா இருக்கு அதுக்கு காரணமா இருக்கிறவ யாரு அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் சிறப்பாச்சு பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு பெரியவர் உங்களுக்கு விட்டார் அது கூட சிறப்பா சிறப்பாச்சு இப்பொழுதே சென்ற திருமணத்தை முடித்து நடத்தி வைப்பேன் மகளே அதனால அனுபகலும் இந்த தெரிந்தவை ஐந்து வயதிலேயே முருகப்பெருமானை நீ எனக்கு புருஷனா வரணும்
கேட்டவனார் ஏன் புருஷன் குன்றிலே குடியிருக்க கோடீஸ்வரன் வள்ளிய வருமா பார்க்க வருமா நீங்க பாலம்தான் எப்படி என்று ராமனுக்கு ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவன் பாலம் அமைத்தானோ இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பாலம் அமைத்துதான் ராமபிரானே போனார் ஆனா சூர்பனகை பாலமே அமைக்காமல் அங்கிருந்து வந்தால் இங்கு பஞ்சாவடிக்கு அவளும் வெண்டார் வரவழைத்தார் அது மாதிரி நீங்கள் பாலம்தான் ஐந்து வயதிலே கேட்டவள் முருகப்பெருமான் நீ எனக்கு புருஷனா வரணும் அதனால என் புருஷன் தான் அவர் சாதாரணப்பட்டவன் இல்ல பக்தர்களை கோடி கோடியாக சம்பாதிச்ச கோடீஸ்வரன் இன்னைக்கும் காவடி எடுத்து மக்களை அப்படியே சந்தோஷ கடையில் ஆழ்த்துபவன் அழகன் பேரழகன் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவன் தமிழ் கடவுள் பெரிய ஆளு உலகிற்கே அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானி நெற்றிக்கனியில் வந்த உலகத்துக்கே ஆள்பவன் என்னை வருவான் என்னை பார்க்கத்தான் வருவான் என்னிடம் என்று எதையும் வாங்கிக் கொள்ளவன் அல்ல முருகப்பெருமான் சரிங்களா நீங்கள் பாலம் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் சூரபத்மனை கொல்ல வேண்டும் என்று வந்த முருகப்பெருமானே சூரபத்மனை அறிக்கவில்லை ஆனா வந்தது எதற்காக எல்லோரும் 33 கோடி தேவர்கள் முடித்து விடுகிறேன் இதோட 33 கோடி தேவர்களும் கேட்டாங்க சூரபத்மனை அழிக்கணும் யாவன் அழிப்பான் என் கணவன் முருகப்பெருமான் அழிப்பான் ஏன் புரிசன் தான் அழிக்கணும் ஏன் புரிசன் தான் கொல்லணும் ஏன் புரிசன் 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 ஆயிரம் சொல்லுவேன் நான் 5 வயசுல கேட்டு வாங்க கேட்டேவா நீ எனக்கு புரிசனாவான்னு சொன்னவன் நான் பிறக்கும் போதே குவா குவா என்று கூவி கொண்டிருந்தவள் குண்டலம் கொடி வடை குதிக்கால் சிலம்பு கண்டைக்கு பிறக்கும் போது கால் சிலம்போடு பிறந்தவள் சீரை பிறக்கும் சீரை கண்டெடுக்கும் போது கூட இருந்தது சிவதனுசு என்ற தனுசு மாதவியாகப்பட்டவள் பொன்னருவி என்ற மாலையோடு பிறந்தவள் பரசுராமன் கோடாரியோடு பிறந்தவள் கர்ணன் கவச குணத்தோடு பிறந்தவன் நான் கனகவேங்கை பூங்குரத்தி குண்டலம் கொடி வலை குதிங்கால் சிலம்பு கால் தண்டை இவையெல்லாம் தவித்து தவழ்ந்தவள் வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே தவழும் போதே குவா குவா என்று புருஷன் வர சொல்லிட்டு வந்தவனான் உலகை ஆளக்கூடிய புருஷன் வருவான் எனக்கு நீங்க பாலம் தான் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன் வருவான் வந்து என்னை சிறை எடுப்பான் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அறிக்க வந்தது சூரபமே ஆனால் அறிக்கவில்லை அறிக்காமல் சேவலாகவும் மயிலாகவும் உருமாறி படிச்சு கொண்டான் ஏன் என்ன காரணம் 1000 காரணம் இருக்கு தொடரும் இந்த கதை பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவாரே பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவாரே பூமியில் கொடுப்புகளும் நாடுகளை கைவரிசை செல்லாது போ கைவரிசை செல்லாது போ கைவரிசையை காமிக்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்க போனா மல்யுத்தம் செய்கிறவன் தான் கைவரிசையை காமிப்பான் நான் மல்யுத்தம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன் கைவரிசையை காமிக்கிறதுக்கு கிடையாது அதே நேரத்தில் சொன்னீங்க முருகன் வந்து 5 வயசுல அரியா பருவத்துல அவனை வந்து நீ புருஷா நீ வாடான்னு நான் கூப்பிட்டுருக்கேன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் நாரதருக்கு வேலையே இல்லை நாரதர் வந்து கதைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டா வள்ளிக்கு தெரியவே கூடாது கதையினுடைய அமைப்பு அதுதான் அது இருந்துட்டு போகுது அதை விட்டுருவான் அதே சமயத்துல பார்க்க போனோம்னா முருகனாகப்பட்டவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான் ஒன்னு மறுப்பு பேசணும் முருகன் வந்து பெருமையானவன் கூட பெருமைகளை சொன்னேன்னா அவனுக்கு என்னங்க பெருமை இருக்குன்னு பேசுனா அதுக்கு பேரு மறுப்பு நீங்களும் அதே சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு வேற பெருமை இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் தர்க்கமும் கிடையாது இருந்தாலும் நீங்க முருகனை வச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் என்ன பார்த்து பொய்யான வேஷம்னு சொல்லலாமா என்ன பார்த்தா பொய்யான வேஷம் மாதிரியா தெரியுது என்னென்ன வச்சிருக்கேன் ஆயுதம் எல்லாம் என்ன பார்த்து பொய்யான வேஷங்கிற பொய்யான வேஷம் போட்டவன் யாருமா ராமனை போட்டான் பொய்யான வேஷம் எதற்காக சீதைய சிறை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிச்சைக்காரனா வேஷம் போட்டு பிச்சா தேகி அப்படின்னு போனா பொய்யான வேஷம் போட்டு சீதைய தொட்டம்னா ஒரு பொம்பளை விரும்பாம தொட்டான்னா அவன் வந்து செத்து போயிருவான் ராவண அதனால என்ன செஞ்சான் பர்ண சாலையோட நிலத்துக்குள்ள கையை கொடுத்து அப்படியே தூக்கிட்டு போய் சீதையை சிறை எடுத்து கொண்டு போனான் அவன் பொய்யான வேஷம் போட்டான் சீதையை சிறை எடுத்தான் நான் பொய்யான வேஷம்னா நான் யாரையாவது சிறை எடுத்திருக்கேன் அது வரைக்கும் இல்லை யார் நிலத்துல கையை கொடுத்து நான் எதுவும் கொண்டு போகணும்னு நினைச்சேன்னா கிடையாது அவன் போட்டது பொய்யான வேஷம் நியாயம் அதே சமயத்துல பொய்யான வேஷம் போட்டான் யாரு அகலிக மேல ஆசைப்பட்டு இந்திரன் என சொல்லக்கூடியவன் இவன் பொய்யான வேஷம் போட்டு என்ன செஞ்சான் கௌரவ மகரிஷி போல இங்க இருந்து சென்று அன்னைக்கு இவனே உருமாறி அவள் போல அன்னைக்கு அவனை கெடுப்பதற்கு காரணமா இருந்தான் அதனாலதான் நீ கல்லாக மாற கிடப்புங்கிற சாபத்தை வாங்கினா அகலிகை அதுக்கு காரணம் யாரு இந்திரனாகப்பட்டவன் பொய்யான வேஷம் போட்டான்னா கிடையாது ¡Oye!
அத விட்டுருவோம். பொய்யான தவ வேடம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பொய்யான வேஷம்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. தவ வேஷம்னா அப்ப பொய்யான வேஷமா? அது இருக்கட்டும், ஆக கூட்டி கொடுக்கறவன் அப்படின்னு என்ன பார்த்து எப்ப சொன்னியோ? இதுக்கு மேல உனக்கிட்ட பேசுறதுல சரி கிடையாது. வேணும் கேட்டா கூட்டி கொடுக்கறவன் யாரு? நான் கூட்டி கொடுத்துருக்கேன் ரொம்ப பேருக்கு. யாருக்கும் அந்த கையினால குறைச்சு கொடுத்து பழக்கமே கிடையாது. கூட்டி கொடுத்து தான் பழக்கம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் இருக்கிற கை. அதனால அறிவில்லாதவர்களுக்கு அறிவையும் கூட்டு கொடுத்துருக்கேன், அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுத்துருக்கேன், அன்பில்லாதவர்களுக்கு அன்பத்தை கூட்டி கொடுத்துருக்கேன், பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுத்துருக்கேன், நேசம் இல்லாதவர்களுக்கு நேசத்தை கூட்டி கொடுத்துருக்கேன், கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை கூட்டி கொடுத்துருக்கேன். அறிவு இல்லாம இருந்த பெண்கள் முப்பெரும் தேவிகளுக்குமே முந்தான பிச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அன்னைக்கு கூட்டி கொடுத்தேன். அது போல என்ன பார்த்து கூட்டி கொடுக்குறேன்னு சொல்றத பார்த்தா அறிவில்லா முடச்சிருமி, அறிவில்லா முடச்சிருமி, அடிக்கடி உரைப்பதை தட்டவம் அறிவிலா. தவறான அர்த்தத்தில் ஒரு தந்தையாகப்பட்ட மகளை கூட்டி கொண்டு மனவரையில் அமர வைப்பான். கல்யாண பேச வந்த தந்தையே கூட்டி போக வந்தவரை பாடினேன். ஒரு தமையனாகப்பட்டவன் பள்ளிவரத்துக்கு தங்கச்சியை கூட்டிட்டு போவான். எதற்கு? பள்ளியை கைவதற்கு. அது மாதிரி கூட்டிட்டு போக வந்த தமையனே சொல்ல வந்தே உங்க புத்திப்படி கீழ்த்தரமா போயிருச்சு. அதனால திருட்டு நாராதா முனியே. ஒரு பெண்ணை பார்த்து அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ஆகா இது பசு மாதிரி பொண்ணுடா அப்படின்னு சொல்றதுக்கு இது பொண்ணாது, ஆகா வர்றா பாரு பசு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல வர்றா பாரு மாடு மாதிரி அப்படின்னாக்க ரெண்டுக்கும் வித்தியாசம்.